ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டிக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 2006 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 18-30 கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2/8/1994 முன்னாடி வந்து நீங்கள் பிறந்திருக்க கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டி இருக்கு பாருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 18-27 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 2/8/1997 முன்னாடி வந்து பிறந்துருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பிறந்திருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் இருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓபிசி பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டிகேப் ஜென்ரல் அவர் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஹேண்டிகேப் எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 வருஷம் கொடுத்துருக்காங்க ஹேண்டிகேப்டில். எக்ஸ்பிரஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஃபீஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ்பிரஸ்மேனு ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாக தான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 17/8/2024. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் வந்து டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 2 டேஸ் டைம் தராங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 27/8/2024, 28/8/2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க, டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஹோம் இருக்குது பாருங்கள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு. இதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை இருக்க பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க பாருங்கள், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி எக்ஸாமினேஷனுக்கு பாருங்கள் 2024. இதில் வந்து நீங்கள் அப்ளை இருக்கிருப்பாங்க, அதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்ளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேமு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் இருக்கு பாருங்க, இதில் கிளிக் பண்ணிங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, உங்களுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸு டெக்ரேஷன் இருக்கும். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கண்டினியூ இருக்கு பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள், எஸ்என்எஸ் கொடுத்துங்க இல்லை வந்து நோ கொடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கேட்குறாங்க பாருங்கள், இது வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு கவர்மெண்ட்லேயே இல்லை வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரிக்கா வந்து ஐடி கார்டு வந்து நிக்ஸ் பண்ணுற இருக்கும், இல்லைனா வந்து தேவையில்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு சொல்லிட்டு வந்து நிறையா டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் வந்து நீங்கள் எப்போது ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ்என்எஸ் கொடுத்துங்களா வந்து நோ கொடுத்துங்க. உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் திரும்ப வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க, உங்களுடைய மதர் நேம் கேட்பாங்க, உங்களுடைய மதர் நேம் வந்து திரும்ப கேட்பாங்க. நீங்கள் வந்து 10th முடித்த போர்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு போர்டு தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th ரோல் நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும் 10th, அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. திரும்ப வந்து நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட் வந்து என்டர் பண்ணிங்க.
ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோல் நம்பர் என்டர் பண்ணிங்க, நீங்கள் வந்து 10th முடித்த வருஷம் இருக்க பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஒரு முறை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க வருஷத்தை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க பாருங்கள், உங்களுடைய ஹையர் செகண்டரி 10th ப்ளஸ் 2 கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க, திரும்ப வந்து அதே கொடுத்துங்க, ஹையர் செகண்டரி 10th ப்ளஸ் 2 கொடுத்துங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க, என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெமோ தான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.